மாலை முரசு ஆன்மீகம் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பன்னிருவர் பெருமை என்கிற இந்த நிகழ்ச்சியானது ஆழ்வார்கள் 12 பெயர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி விவரிக்கிறது. திரிபுராந்தகன் என்று சொல்லப்படும் சிவபெருமான் திருமழிசை ஆழ்வாருடைய இப்பேற்பட்ட பரம பக்தியை கண்டு வியந்து அவருக்கு பக்தி சாரர் என்கிற விருதை அளித்து கொண்டாடிவிட்டு பார்வதியோடு கூட கைலாயம் போய் சேர்ந்து விட்டார். அதற்கு பிறகு திருமழிசை ஆழ்வார் இந்த திருமழிசை க்ஷேத்திரத்திலேயே இருந்து கொண்டு யோகம் செய்து கொண்டு இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சுக்திஹாரன் என்கிற பெயரை உடைய ஒரு சித்த புருஷன் அங்கே வந்தான். இவன் அஷ்டமகா சித்திகளும் கைவரப் பெற்றவன். இவன் தன்னுடைய அஷ்டமகா சித்தியின் வலிமையினால் ஒரு புலியை அடக்கி அதனையே வாகனமாக கொண்டு அதன் மேல் ஏறிக்கொண்டு ஆகாயத்தில் சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அவ்வாறு ஒரு நாள் அவன் புலி வாகனத்தில் ஏறி ஆகாசத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்தில் அவனுடைய வாகனமானது தடைப்பட்டு வானிலேயே நின்றுவிட்டது. இதன் காரணத்தை ஆராய்ந்தான் சுக்திகாரன். கீழே ஒரு யோகி அமர்ந்திருப்பதை கண்டான். அவருடைய யோகத்தின் வலிமையினால்தான் தன்னால் இவரை தாண்டி செல்ல முடியவில்லை என்று புரிந்து கொண்டான். ஆனாலும் இவருடைய சக்தியை சோதிப்பதற்காக கீழே இறங்கினான் அந்த புலிவாகனன். அந்த திருமழிசையாழ்வாரின் அருகில் வந்து நின்றான். ஐயா முனிவரே, நீங்கள் இப்பேற்பட்ட யோகியாயிருந்தும் ஏன் இப்படி ஒரு கந்தலாடையை உடுத்தியிருக்கிறீர்கள்? இதோ இந்த பீதாம்பரத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறி திடீரென்று தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பொன் ஆடையை அப்படியே திருமழிசையாழ்வாரிடம் கொடுக்க முன் வந்தான். அதை கண்டதும் ஆழ்வார் அதனை அலட்சியம் செய்துவிட்டு ஒரு புன்முறுவலோடு தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினால் தானும் திடீரென்று ஒரு மாணிக்க கவசத்தை தோற்றுவித்து அதை அவனிடம் காட்டினார். அதை கண்டதும் அவன் தலை குனிந்தான். இருந்தாலும் தன்னுடைய தோல்வியை காட்டிக்கொள்ளாமல் மறுபடியும் அந்த சுக்திகாரன் தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு மணி மாலையை எடுத்து ஆழ்வாரிடம் கொடுத்து, யோகியே, இனிமேல் இதனை நீங்கள் ஜபமாலையாக வைத்து கொள்ளுங்கள் என்று அதனை கொடுக்க முன்வந்தான். அதனை கண்டதும் திருமழிசை ஆழ்வார் உடனே தன்னுடைய கழுத்தில் இருந்த துளசி மணி மாலை, தாமரை மணி மாலைகளை எடுத்து அவனிடம் காட்ட அந்த மாலைகள் நவரத்ன மாலைகளைப் போல ஜொலித்தன. இதனை கண்டதும் சுக்திகாரன் வெட்கப்பட்டு போனான். உடனே அவன் இந்த பக்திசாரரை பார்த்து, ஐயா யோகியே, முனிவரே, நீங்கள் எப்பேற்பட்ட யோக பலம் உடையவர். நான் எல்லா சித்த புருஷர்களையும் வென்று வந்து கொண்டு இருந்தேன். அவ்வளவு சித்தர்களையும் வென்றவன் நான். என்னையும் நீங்கள் வென்றதனால் உங்களை காட்டிலும் பெரிய ஒரு சித்த புருஷர் இந்த உலகில் யாரும் இல்லை என்று அவரை கொண்டாடி அவரை பிரதட்சிண நமஸ்காரங்கள் செய்துவிட்டு வேறு வழியாக இந்த சுக்திகாரன் சென்று விட்டான். இப்பேற்பட்ட இந்த திருமழிசை ஆழ்வாரின் பெருமையை ஒரு ஸ்லோகமானது போற்றுகிறது. சக்தி பஞ்சமய விக்ரஹாத்மனே சுக்திஹாரஜித சித்தஹாரினே முக்திதாயக முராரி பாதையோர் பக்திசார முனையே நமோ நமஹா என்று இப்பேற்பட்ட இந்த திருமழிசை ஆழ்வார் எப்போதும் பெருமாளின் விக்கிரகத்தை தன்னுடைய நெஞ்சில் தியானித்து கொண்டு இருக்கிறார். சுக்திஹாரன் என்கிற இந்த சித்த புருஷனை வென்றவராகவும் காண்போர் சித்தத்தை அபகரிப்பவராகவும் இவர் இருக்கிறார். முக்தியை தரக்கூடிய முராரியின் பாதங்களில் பக்தி உடையவராகிய இந்த பக்திசாரர் என்னும் முனிவருக்கு நமஸ்காரம் செய்கிறேன் என்று இந்த ஸ்லோகமானது ஆழ்வாருடைய இந்த பெருமையை போற்றி துதிக்கிறது. ஆழ்வார் மேலும் திருமழிசையிலேயே இருந்து கொண்டு யோகத்தில் எழுந்தருளி இருந்தார். ஜெகநாத பெருமாளை தியானித்து கொண்டு இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் கொங்கண சித்தன் என்கிற பெயரை உடைய ஒரு சித்த புருஷன் அங்கே வந்து சேர்ந்தான். இந்த திருமழிசை ஆழ்வாரின் பெருமையை கேள்விப்பட்டு இவரிடத்தில் அவன் வந்தான். இந்த கொங்கண சித்தன் ரசவாதத்தில் வல்லவன். இவன் பாதரசத்தினால் ஒரு ரச குளிகையை செய்து அதனை எடுத்துக்கொண்டு பக்திசாரரிடம் வந்து சேர்ந்தான். அவன் திருமழிசை ஆழ்வாரை பார்த்து, ஐயா யோகியே, இந்த குளிகையானது மிகவும் மதிப்பானது. இந்த ரச குளிகையை நான் இத்தனை காலம் பத்திரமாக பாதுகாத்து வருகிறேன். இதனுடைய பெருமை என்னவென்றால் இந்த ரச குளிகையால் எந்த உலோகத்தை தொட்டாலும் அந்த உலோகம் பொன்னாக மாறிவிடும். உடனே அது தங்கமாக மாறிவிடும். இப்பேற்பட்ட ரச குளிகையை
பெரியவரான உங்களுக்கு நான் தருகிறேன், நீங்களும் இதனை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த கொங்கண சித்தன் அந்த ரசகுளிகையை ஆழ்வாரிடம் தர முற்பட்டான். ஆனால் ஆழ்வார் அதனை அலட்சியம் செய்து ஒரு புன்முறுவலோடு தன்னுடைய உடம்பில் இருந்த புழுதிகளையெல்லாம் திரட்டி அதனை ஒரு குளிகை போல ஆக்கி அதை அவனிடத்தில் கொடுத்து, இந்த குளிகையால் கல்லை தொட்டால் கூட அது தங்கமாக மாறிவிடும், இதனை வைத்துக்கொண்டு நீ பிழைத்து போ என்று அந்த குளிகையை அவனிடம் தர, அவனும் அதனை கற்களில் உரசி சோதித்து பார்க்க உடனே கற்களெல்லாம் தங்கமாக மின்னியது. அதை கண்டதும் கொங்கண சித்தன் வெட்கமடைந்து போனான். உடனே அந்த கொங்கண சித்தன் ஆழ்வாரை போற்றி வணங்கி துதித்து அவருடைய பெருமையை புரிந்து கொண்டவனாக ஆழ்வாரிடம் பக்தியோடு வெளியேறிவிட்டான். இவ்வாறு பெருமாளுடைய அருளால் திருமழிசை ஆழ்வாருக்கு எல்லா சித்திகளும் கைவந்து இருந்தன. ஆனால் இந்த திருமழிசை ஆழ்வார் பக்திசாரர் பார்கவ முனியின் குமாரர், அவைகளையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. விஷ்ணு பக்திக்கு முன்பு இவைகளையெல்லாம் புல்லுக்கு சமமாக அவர் மதித்திருந்தார். அதனால் அவர் திருமழிசையில் யோகம் செய்து கொண்டிருந்த போது இவ்வாறு சித்தர்களாலும் யோகிகளாலும் அடிக்கடி இடைஞ்சல்கள் வருவதை உணர்ந்து கொண்டவராக வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணினார். அதனால் திருமழிசையிலிருந்து கிளம்பி புறப்பட்டு அவர் ஒரு மலை குகைக்கு சென்றார். அந்த மலை குகையில் இருந்து கொண்டு யார் கண்களுக்கும் புலப்படாதவாறு இவர் யோகத்திலேயே ஆழ்ந்திருந்து யோகாபியாசம் செய்து கொண்டு இருந்தார். அந்த சந்தர்ப்பம் பார்த்து முதலாழ்வார்கள் மூன்று பேர்களும் திவ்யதேச யாத்திரை செய்து கொண்டே இங்கே வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் இந்த மலை குகையின் வெளியிலேயே ஏதோ ஒரு ஒளி தெரிகிறதே என்று கவனித்தார்கள். அவர்கள் இது திருமழிசையாழ்வாரின் திருமேனி தேஜஸே என்பதை தூரத்திலிருந்தே புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆர்வத்தோடு அந்த மலை முழைஞ்சில் புகுந்து முதலாழ்வார்கள் மூவரும் திருமழிசையாழ்வாரை பார்த்து நலம் விசாரித்தார்கள். திருமழிசையாழ்வாரும் முதலாழ்வார்கள் மூவரையும் கண்டு பரபரப்படைந்து எழுந்திருந்து அவர்களை நமஸ்காரம் செய்து போற்றி வணங்கி துதித்தார். இந்த மூன்று பேர்களும் திருமழிசையாழ்வாரோடு கூடியிருந்து இன்னும் என்னென்ன வைபவங்களை செய்தார்கள் என்பதை பன்னிருவர் பெருமையின் இனிவரும் பதிவுகளில் தொடர்ந்து காண்போம். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரும் முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து